நண்பர்களே வணக்கம். நீண்ட மாலையின் போய் உங்களெல்லாம் சொல்ல பண்ணியிருக்கிறேன். தர்மராஜர் வந்து நான் முதல் முதலில் பார்த்தது இன்று மதியம் தான். இதற்கு முன் நான் அவரை பார்த்ததே கிடையாது. அவரிடம் முதல் முதலில் பேசியது 3 நாட்களுக்கு முன்னே. அப்போ நான் எப்ப வரேன் இங்க அப்படிங்கறது தெரிவிக்கிறேன். அவருடைய எழுத்தை நான் முதன் முதலில் படித்தது சில மாதங்களுக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. அவர் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் ஒரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் என்று எனக்கு தெரியாது. அவர் எழுத்து பேஸ்புக்ல வந்து அதை பார்த்தேன். எப்படி பார்த்தேன் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நன்றி. அவர் அவருக்கு வயசு என்ன தெரியாது, அவருடைய முகம் தெரியாது, அவரே எனக்கு தெரியாது. அவருடைய எழுத்துக்கள் சிலவற்றை படிக்க ஆரம்பித்தேன். அத பேஸ்புக்ல ஷேர் பண்ண என்னுடைய வலைப்பதிவுல அவருடைய பதிவுக்கு நான் ஒரு லிங்க் கொடுத்தேன். அப்ப அவரை வந்து ஒரு புத்தகம் எழுத சொல்லணும் என்று அல்லது அவருடைய கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு சில கால கழித்து அவர் நான் எதுவும் மெயிலும் போட்ட மாதிரி எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. அவருடைய பின்னணி தெரியாது, அவருடைய ஜாதி தெரியாது, அவருடைய அரசியல் தெரியாது. இங்க மேடையில் இருக்கிற மற்றவர்கள் கூட எனக்கு ஓரளவுக்கு பரிச்சயம். ஒரு கட்டத்துல அந்த எழுத்தால ஓரளவுக்கு வசீகரிக்கப்பட்டு இவரிடம் ஏதாவது ஒரு புத்தகம் எழுத சொல்ல வேண்டும் என்று நான் அவரை தொடர்பு கொள்ள என்னுடைய அலுவலகத்தில் எடிட்டோரியல் இருக்கக்கூடிய மருதன் என்பவரை அவரை தொடர்பு கொள்ள சொல்லி இந்த மாதிரி ஒருவர் இருக்கார், அவர்கிட்ட நமக்கு ஏதேனும் புத்தகம் எழுதுவாரா என்று கேளுங்கள் என்று சொன்னேன். முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். அடையாளங்கள் எல்லார் மீதும் குத்தப்படுகிறது, என் மீதும். பலருக்கு மேடையில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு அது சார்ந்து நிறைய கருத்துகள் இருக்கலாம். ஒரு பார்ப்பனிய பதிப்பகத்தை நடத்துகிறேன் என்று நான் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை வெளிப்பட எழுதுகிறவன், எதையும் மறைத்து எழுதுவதில்லை. ஹிடன் அஜெண்டா எதுவும் எனக்கு கிடையாது, அது எனக்கு தேவையும் இல்லை. நான் முதலாளித்துவத்தை முன்வைக்கிறவன், சாதியத்தை முன்வைப்பதாக நான் நினைக்கவில்லை. நீங்கள் நினைக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. நல்ல எழுத்துக்களை பதிப்பிக்க வேண்டும். எனக்கு எதிரான கருத்துக்களை வைத்திருப்பவர்களின் எழுத்துக்களையும் பதிப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதை செய்திருக்கிறேன். ஆனால் அதிலும் உள்ளக்கம் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. முதலில் தர்மராஜின் கட்டுரைகளை புத்தகமாக கொண்டு வருவது என்னுடைய நோக்கமாக இல்லை. பொதுவாக கட்டுரைகள், கட்டுரை தொகுப்புகளை பதிப்பிப்பது எனக்கு பிடிக்காது. தனியாக ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை முழுவதுமாக விவரித்து எழுதுவதுதான் புத்தகம் என்ற கருத்து எனக்கு உண்டு. ஆனாலும் சில சமயம் ஏற்கனவே பதிப்பிக்கப்பட்ட கட்டுரைகளை ஒன்றாக தொகுத்து புத்தகமாக கொண்டு வருவது தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது. அந்த விதத்தில் எனக்கு இந்த புத்தகம் பிடிக்கவில்லை. உண்மையில் அவர் இதில் உருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து முறையாக முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையாக ஒரு புத்தகமாக எழுதியிருந்தால் எனக்கு அது இன்னும் பிடித்திருக்கும். இதெல்லாம் இந்த பீடிகை எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இது எல்லாவற்றையும் மீறி இந்த புத்தகம் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திருக்கிறது. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். இவர் தர்மராஜனுடைய எழுத்து எனக்கு பிடிக்கிறது. அவர் ஏதேனும் எங்களுக்கு எழுத வேண்டும் என்ற ஒரு விருப்பம். முதல்ல அவர்கிட்ட பேசினது வந்து அயோத்திதாசர் பத்தி ஒரு புத்தகம் எழுதுவாரா என்பதாக. அது சார்ந்து ஏதாவது பின்னாடி வரலாம். அவருக்கு சில வேலைகள் செய்துட்டு இருக்காரு. இன்னும் நிறைய அவர் எழுதுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது எங்களுக்கு எழுதணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அது
அதுல இருந்து அப்படி வர ஆரம்பிச்ச உடனே அது ஒரு விதத்துல மெயின் ஸ்ட்ரீம்க்கு வந்துருக்கு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து அதற்கான ஏன் இந்த புத்தகத்தை பொதுவாக எல்லோருக்கும் எடுத்து போய் சேர்க்கக்கூடாது என்று ஒரு ஒரு செயல்பாடு ஒன்று நடக்கிறது. அந்த செயல்பாடு நடக்கும் பொழுது அந்த புத்தகத்துல அந்த அது போன்ற எழுத்துக்கள்ல சில கொஞ்சம் நிறுத்து போறது நடக்கலாம் பல காரணங்களுக்காக. உதாரணத்துக்கு எங்களுடைய எங்களுடைய புத்தக செயல்பாடு அப்படிங்கிறது வந்து சாதாரண பொதுமக்களை நோக்கி அகாடமிஷியன்ஸை நோக்கி அல்ல. இப்ப அகாடமிஷியன்ஸ் புத்தகம் எழுதும் பொழுது ஒரு சில சிக்கல் இருக்கு. அதுல பூக்கோ வரணும் அல்ல தெரிதா வரணுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இங்க ஒரு இடத்துல அது இயல்பா வந்துருது. கவுனந்தியிலிருந்து ஆரம்பித்து அந்த பேர்களை வச்சிருக்கணும் அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு அதிகமா தெரியாது. அது இயல்பான ஒரு கதை சொல்ற பாணியில ஒரு தர்மராஜ் எழுதும் பொழுது அது எனக்கு கொஞ்சம் எனக்குன்னா என்னுடைய நோக்கம் யாருக்கு நான் போய் புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேனோ அவர்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் நீர்த்து போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது என்னுடைய கட்சி. எனக்கு கனமான புத்தகங்கள் அவசியம் அவசியம் அதை பதிப்புகளோ பதிவிட்டோம். என்னுடைய நோக்கம் வந்து சாதாரண மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகுது. அப்ப அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு எளிமைப்படுத்தி கொண்டு போக முடியுமோ அது அதுதான் சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எளிய மொழி ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு நடை அது. ஈவன் அந்த லே அவுட்ல இருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அட்டையிலிருந்து அந்த தலைப்பிலிருந்து இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பதிப்பகத்துடைய பெரிய இன்வால்மெண்ட் வந்து லே அவுட் தாண்டி ஒண்ணும் கிடையாது. பெயரும் அட்டை எப்படி இருக்கணும் அவர் எடுத்த முடிவு அவர் எதிர்பார்த்தபடி வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பலவேறு கட்டுரைகளை நான் ஒரு வாசகனாக நான் படித்தேன். அதன் பிறகு இது புத்தகமாக ஆன பின்பு ஒரு முறை அதை திரட்டி பார்த்தோம். இதுல எனக்கும் நிறைய வியூஸ் இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த புத்தகத்தை பத்தி ஒரு டீடைல்டா நான் ஒண்ணு எழுதல எழுதணும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். அதை வந்து என்னுடைய வலைப்பதிவுல நான் இந்த விரித்து எழுதணும். இது ஒட்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். உலகம் முழுவதுமே பலவித சமூகங்களிலும் பலவேறு படிநிலைகள் எப்பவுமே இருந்தது. அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறது மேல நம்ம விவாதம் நடத்தலாம். ஆனால் இந்தியா வந்து எந்த விதத்திலும் ஒரு புதுமையான மற்ற எல்லாவற்றிலிருந்தும் முற்றிலும் வித்தியாசமானதெல்லாம் கிடையாது. அதுல அப்படியே இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த வர்ண அமைப்பு கிட்டத்தட்ட அங்கே வந்து அரசர் கடவுளுடைய அவதாரமாக கருதப்படக்கூடியவர். அவருடைய உறவினர்கள் தான் அந்த சத்திரியர்களுக்கான ஈக்குவலன்ஸ் இருப்பாங்க. மிக விரிவான ஒரு மதத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஏகப்பட்ட கடவுள்கள், கடவுள்களுக்கு ஏகப்பட்ட தன்மைகள், ஒரே மாதிரியான தன்மை, மாற்றுத்தன்மை, அது ஒரு ரொம்ப ஒரு விரிவான ஒரு மதம். இப்போ மதம் இருந்தா மதகுருக்கள் பார்ப்பனர்களுக்கு இணையான ஒரு அமைப்பங்கள் இருந்தாலும் இருந்தது. அதற்கடுத்து பல்வேறு இனக்குழுக்கள் இவரெல்லாம் வந்து கொஞ்சம் நிலம் நிலமெல்லாம் அரசனுடைய அந்த நிலத்தில் வேலை செய்பவர்கள், அதுல இன்னும் கீழளவில் இருக்கிறவர்கள், பக்கத்து நாடுகளை எல்லாம் போய் போர் செய்து அங்க இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகளை விட பக்கத்து இனக்குழுக்களை போர் செய்து அடிமைகளாக்கி தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை ஒன்று வேலை செய்ய வைப்பார்கள், இல்லாவிட்டால் கடவுளுக்கு பலி கொடுக்கணும். அதுவும் நடந்தது. இருந்தது அங்க நடந்தது அப்படின்லாம் நான் சொல்றேன். இது ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆனா அங்க வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு டிஸ்ட்ரப்ஷன் நடந்தது. ஒரு 16 நூற்றாண்டுல ஸ்பெயினில் இருந்து காலனி ஆதிக்கம் அங்க போகுது.
ஸ்பெயின் காலனி ஆதிக்கம் அங்க போகும் பொழுது அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தை முற்றிலுமாக சிதைத்து அழிக்கிறார். ஒரு போர் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் இந்தியாவுக்கு வந்ததிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு மாடல் அது அங்க நடந்தது. அதை அழித்து இப்ப அங்க வந்து இப்ப இந்த இன்காவுக்கான சுவடுகளே கிடையாது. அந்த சில நகரங்களும் சில எஞ்சிய சில துணுக்குகளும் அவர்கள் எழுதி வைத்த சில பதிவுகளும் தான். ஆனா இந்தியாவில் அந்த மாதிரி நடக்குது. பலவேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களை நுணுகி ஆராயக்கூடிய திறன் படைத்தவர்கள் மதுரை நகரத்துல பல்கலைக்கழகங்கள் இருக்காங்க. பல நேரங்களில் நம்ம வந்து நம்முடைய சமூகத்திலிருந்து கொஞ்சம் வெளியில போய் பிற இடங்கள் என்ன நடந்தது அதை நம்மோடு எப்படி ஒப்புநோக்குவது, அதாவது ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இல்லாம கொஞ்சம் வெளியில போய் பலவற்றை பார்க்கும் பொழுது நமக்கு சில புரிதல்கள் நடக்கும். இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம எப்படி அணுகுவது, இப்ப இருக்கக்கூடிய சமூக பிளவுகளை எப்படி எதிர்கொள்வது, அதுதான் எனக்கு இன்றைக்கு முக்கியமானது. எனக்கு எனக்குன்னா நமக்குன்னு நான் சொல்லல, எனக்கு அது எந்த விதமான ஒரு சமூக மாற்றத்தினால் அது நிகழக்கூடியது, எதை பற்றி பேசணும், வெறுப்பு இல்லாமல் இதெல்லாம் பேச முடியுமா, எந்த விதத்தில் சமூக மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும், அதற்கு என்ன மாதிரியான பொறுப்பு பேராசிரியர்களிடத்தில் இருக்கிறது, பதிப்பாளர்களிடத்தில் இருக்கிறது, இதை எப்படி மாணவர்கள் உருவாக்க வேண்டும், அவர்கள் எந்த விதமான அரசியலை தங்கள் கையில் எடுக்க வேண்டும், இத வந்து ஒரு பிரிஸ்கிரிப்டிவா ஒரு பிரகடனமாக தான் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் இதை பற்றி நாம பேசுவது அவசியம்னு நினைக்கிறேன். இப்ப தர்மராஜ் எழுதியிருப்பதற்கு முற்றிலும் எதிரான முற்றிலும் மாறான அல்லது ஓரளவுக்கு அதை ஒட்டி அதை வெட்டி செல்லக்கூடிய விஷயங்கள் அதையும் அவற்றையும் நான் பதிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய பணி இது போன்ற பல கருத்துக்களையும் யார் என்ன சதி குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் பதிப்பிப்பது மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து செய்வேன் அதை மட்டும் சொல்லிட்டு நான் உட்கார்ந்துக்கிறேன். நன்றி.